நிவர் புயல் பாதிப்புகளை எதிர்கொள்ள தமிழகம் புதுச்சேரி மற்றும் ஆந்திர மாநிலங்களில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் 22 குழுவினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் மட்டும் 12 குழுக்கள் நிறுத்தம். புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் புயல் கட்டுப்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆய்வு. நாடாளுமன்ற சட்டப்பேரவை தலைவர்களின் 80வது மாநாடு குஜராத் மாநிலம் கெவாடியாவில் இன்று தொடங்கி வைக்கிறார் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். இரண்டாயிரத்து 2021 ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு இஸ்ரேல் பிரதமர் அபுதாபி பட்டத்து இளவரசரின் பெயர்கள் பரிந்துரை. விரிவான செய்திகள். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள நிவர் புயல் தமிழகம் புதுவை கடற்பகுதியை நோக்கி நகர்ந்து வருகிறது. இதுகுறித்து வானிலை மைய அதிகாரிகள் தரும் அண்மை தகவல் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மீட்பு மற்றும் நிவாரண ஏற்பாடுகள் குறித்த தகவல்களை இப்போது பார்க்கலாம். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள நிவர் புயல் நண்பகல் வாக்கில் அதிதீவிர புயலாக மாறி இன்றிரவு காரைக்கால் மாமல்லபுரம் இடையே புதுச்சேரியையொட்டி கரையை கடக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மைய துணை தலைமை இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இன்று காலை செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த புயல் தற்போது தீவிர புயலாக வலுப்பெற்று புதுச்சேரிக்கு கிழக்கு தென்கிழக்கே 320 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு 380 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளது என்றார். இது மணிக்கு 6 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நிவர் புயல் தற்பொழுது தீவிர புயலாக வலுப்பெற்றுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் புதுச்சேரிக்கு கிழக்கு தென்கிழக்கு சுமார் 320 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து 380 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. தற்பொழுது அது மணிக்கு 6 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து இந்நண்பகலுக்குள் வெதி தீவிர புயலாக வலுப்பெறக்கூடும். இது இன்று நவம்பர் 25 இரவு காரைக்கால் மற்றும் மாமல்லபுரத்துக்கு இடையே புதுச்சேரிக்கு அருகில் கரையை கடக்கக்கூடும். புயல் கரையை கடக்கின்ற சமயத்தில் நாகை, காரைக்கால், மயிலாடுதுறை, கடலூர், புதுவை, விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் மணிக்கு 120 முதல் 130 கிலோமீட்டர் வேகத்திலும் சமயங்களில் 145 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அதே சமயம் திருவாரூர், காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் மணிக்கு 80 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்திலும் சமயங்களில் 100 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று பலத்த காற்று வீசக்கூடும். கடல் கொந்தளிப்புடன் காணப்படும். எனவே மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். வரும் 27ஆம் தேதி வரை மழை தொடரும். தமிழகம் மற்றும் புதுவையில் மழை தொடரும். அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் கடலோரப் பகுதியில் பரவலாக உள் மாவட்டங்களில் பெரும்பான்மையான இடங்களில் நிவர் புயல் எதிரொலியாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. சென்னை மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் விடிய விடிய மழை பெய்து வருகிறது. இப்பகுதிகளில் நேற்று காலையிலிருந்தே விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 14 சென்டிமீட்டர் அளவிற்கும் மீனம்பாக்கத்தில் 12 சென்டிமீட்டர் அளவிற்கும் மழை பெய்துள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை திருவற்றியூர் பகுதியில் வருவாய்த்துறையினர் மற்றும் களப்பணியாளர்கள் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாக திருவற்றியூர் வட்டாட்சியர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். கடற்கரை பகுதியான திருவற்றியூரில் சடையன்குப்பம் போன்ற தாழ்வான இடங்களில் வசிக்கும் மக்களை தங்க வைப்பதற்கு திருமண மண்டபங்கள் மற்றும் சமூக கூடங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களுக்கு தேவையான குடிநீர், உணவு உள்ளிட்ட வசதிகளும் செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். மேலும் பொதுமக்கள் யாரும் கடற்கரை மற்றும் மின்கம்பங்கள் அருகே செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அரசாங்கம் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் ஏற்ற மாதிரி மொத்த குமுறு குடி பொண்ணு பகுதியில் எவ்வளோ தங்குறதுக்கான மொத்தம் வந்து ஆக்சுவலாக இப்போ இருக்கிறது பார்த்தா 6000 மக்கள் தங்குற மாதிரி நம்ம ஏற்கனவே கட்டி கொடுத்த புயல் பாதுகாப்பு மையமும் மல்டிபர்பஸ் வேகேஷன் சர்வீஸ் மட்டுமே இருக்கு. செல்வன் ஜபராஜ், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மழை எந்த அளவுக்கு பெய்துள்ளது? நாகை மாவட்டத்தில் படகுகளை சீர் செய்வது தொடர்பான பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறிப்பாக படகுகள் கடலிலிருந்து சற்று தூரமாகவே இழுத்து வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக டிராக்டர்களை கொண்டு இந்த படகுகள் இழுத்து வைக்கப்பட்டுள்ளது. மேலும் மற்ற படகுகள் பாதுகாப்பான முறையில் இடைவெளி விட்டு நீண்ட இடைவெளியுடன் கட்டி வைக்கப்பட்டுள்ளது. துறைமுக பகுதியில் நீண்ட வரிசையில் படகுகள் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. படகுகள் அனைத்தும் நங்கூரமிட்டு ஆங்காங்கே நிறுத்தப்பட்டுள்ளது. மரங்கள் முறிந்து விழுவதை தடுக்க மேற்கொள்ளப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கை விவரங்களை சொல்லுங்கள். உண்மையிலே நாகை மாவட்டத்தில் நேற்று முதல் தொடர்ந்து நல்ல மழை பெய்து வருகிறது. மாவட்டத்தை பொறுத்தமட்டில் எங்கு பார்த்தாலும் மழை வெள்ளம் என்பது ஆறாக புரண்டு ஓடி வருகிறது. குறிப்பாக சாலை ஓரங்களிலும் மற்ற பகுதிகளிலும் மழை வெள்ளம்
அதிகமாகவே காணப்படுகிறது. குறிப்பாக இப்பொழுது நீங்கள் பார்ப்பது வந்து ஒரு வீட்டின் மாடியில் நின்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மழை வந்து லேசான தூரலுடன், அதாவது குறிப்பாக லேசான தூரல் என்பது காற்றுடன் கூடிய மழை பெய்து கொண்டிருக்கிறது. லேசான காற்றுடன் கூடிய மழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த காற்று தீவிரமடையும் என தோணுகிறது. இதனால் மழைப்பொழிவு என்பது அதிகமாக இருக்கும். மாவட்டத்தை பொறுத்தமட்டில் மழைப்பொழிவு என்பது தற்போது இன்று காலை வரையிலும் தொடர்ந்து நல்ல மழை பெய்து வருகிறது. இந்த தூரலுடன் கூடிய மழையில் பொதுமக்கள் வெளியே யார் வரவில்லை, வீடுகளிலே முடங்கியுள்ளனர். நாகையிலிருந்து பொதியை செய்திகளுக்காக செல்வன் ஜெபராஜ். நிவர் புயல் மீட்புப் பணிகளில் ஈடுபட தமிழகம், புதுச்சேரி மற்றும் ஆந்திர மாநிலத்தில் தேசிய பேரிடர் மீட்புப் படையைச் சேர்ந்த 22 குழுவினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் 12 குழுக்களும், புதுச்சேரியில் 3 குழுக்களும், ஆந்திர மாநிலத்தில் 7 குழுக்களும் புயல் பாதிப்பு ஏற்படக்கூடிய பகுதிகளில் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளனர். அனைத்து குழுவினரும் வயர்லெஸ், செயற்கைக்கோள், தகவல் தொடர்பு சாதனங்கள் உள்ளிட்ட அனைத்து நவீன கருவிகளுடன் ஆயத்தமாக இருப்பதாக தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. நிவர் புயல் பாதிப்புகளை எதிர்கொள்வது குறித்து தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் மத்திய அமைச்சரவை செயலாளர் ராஜீவ் கௌபா தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய ராஜீவ் கௌபா, நிவர் புயலால் பாதிக்கப்படும் மாநிலங்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்ய தயாராக மத்திய அரசு இருப்பதாக தெரிவித்தார். புயலின் போது உயிரிழப்புகள் ஏற்படாமலும் பொருட்சேதம் மிக குறைவாக இருக்கும் வகையிலும் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளை அவர் கேட்டுக் கொண்டார். மின்சாரம் மற்றும் தொலைத்தொடர்பு சேவைகள் துண்டிக்கப்பட்டால் அவற்றை விரைந்து சீரமைத்து இயல்பு நிலைக்கு கொண்டுவர துரித நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் மாநில அரசுகளை அறிவுறுத்தினார். இந்த கூட்டத்தில் தமிழகம், புதுச்சேரி மற்றும் ஆந்திர மாநில தலைமைச் செயலாளர்கள் மற்றும் பல்வேறு துறைகளின் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். புயல் பாதிப்புகளை எதிர்கொள்ள தமிழக அரசு தீவிர முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த பணிகள் குறித்து சென்னை எழிலகத்தில் உள்ள புயல் கட்டுப்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகம் முழுவதும் இன்று அரசு விடுமுறை அளிக்கப்படுவதாகவும் அத்தியாவசிய பணியில் உள்ளவர்கள் தொடர்ந்து பணியில் ஈடுபடுவார்கள் என்றும் கூறினார். புயல் தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மக்கள் தவறாமல் பின்பற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நிவர் புயலை எதிர்கொள்ள தமிழக அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் அதுகுறித்து மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் எமது பொதிகை தொலைக்காட்சி செய்தி பிரிவு துணை இயக்குநர் ஐ விஜயனுக்கு சிறப்பு பேட்டி அளித்தார். அப்போது பேசிய அவர், பொதுமக்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது என்பதற்காகத்தான் இன்று பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். பொது விடுமுறை என்று அத்தியாவசிய சேவைகளில் ஈடுபடுபவர்கள் தவிர வேறு யாரும் வீட்டை விட்டு வெளியேற வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். புயல் பாதிப்பிலிருந்து மீட்பதற்காக வருவாய்த்துறையினர், காவல்துறையினர், உள்ளாட்சித்துறையினர் ஆகியோரை ஒருங்கிணைத்து தமிழகம் முழுவதும் 5000 மேற்பட்ட குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தென்மேற்கு வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறி அதிதீவிர புயலாக உருவாகக்கூடிய இந்த சூழ்நிலையில் மாண்பும் முதலமைச்சர்களுடைய அறிவுரையின்படி இரவு பகலும் 24 மணி நேரம் இந்த அவசர கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து ரிலீஃப் கமிஷனர், கமிஷனர் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் பணிந்த ரெட்டி ஐஎஸ் அவருடைய தலைமையில் அனைத்து அலுவலர்களும் விழிப்போடு இருந்து மக்களை பாதுகாக்கின்ற நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம். தற்போது நிவாரண முகாம்களிலே மக்களை தாழ்வான பகுதியிலே இருப்பவர்களை தங்க வைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏரிகளினுடைய நீர் கொள்ளளவு முழுமையாக கண்காணிக்கப்படுகிறது. குறிப்பாக சென்னைக்கு சவாலாக இருக்கக்கூடிய செம்பரம்பாக்கம் ஏரியினுடைய கொள்ளளவும் முழுமையாக கண்காணிக்கப்பட்டு 2011 தானே புயல், 2012 நீலம் புயல், 2013 மடி புயல், 2016 ரோனு புயல், 2016 வர்தா புயல், 2017 ஒக்கி புயல், 2018 கஜா புயல், இந்த அனுபவங்களை முன்வைத்து தற்போது தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாண்பு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு பேரிடர் மேலாண்மைத்துறை 36 வருவாய் மாவட்டங்களிலும் சென்னை மாநகராட்சியுடைய 15 மண்டலங்களையும் ஒருங்கிணைத்து இரவு பகலாக மக்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு அம்மாவடி அரசு விழிப்போடு விழித்திருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அனைத்து நீர்நிலைகளும் பாதுகாப்பாக இருக்கிறது, மக்கள் அச்சப்பட தேவையில்லை. ஆனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விழிப்போடு இருக்க வேண்டும், மக்கள் பதற்றப்பட தேவையில்லை, அதே நேரத்திலே மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். மக்கள் யாரும் இந்த புயல் வீசுகிற காலங்களிலே, மழை பொழிகிற காலங்களிலே வீட்டை விட்டு வெளியே வராமல் வீடுகளிலே பாதுகாப்பாக இருக்க வேண்டும். தங்கள் தங்கியிருக்கிற வீடுகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ள வேண்டும். அதில் ஏதேனும் பாதுகாப்பில் அவர்களுக்கு சந்தேகம் இருந்தால் உடனடியாக அவர்கள் நிவாரண முகாம்களிலே வந்து தங்க வேண்டும். இதை வேண்டுகோளாக வைத்து மக்கள் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று தூர்தர்ஷன் தொலைக்காட்சி வாயிலாக மக்களுக்கு பேரிடர் மேலாண்மைத்துறை வேண்டுகோளாக முன்வைக்கின்றோம்.
தமிழகத்தில் நிவர் புயலால் ஏற்படும் பாதிப்புகளை கண்காணித்து உடனுக்குடன் மீட்புப் பணிகளை மேற்கொள்ளும் வகையில் 36 ஐஏஎஸ் அதிகாரிகளை சென்னையை தவிர மற்ற அனைத்து மாவட்டங்களுக்கும் மாநில அரசு நியமித்துள்ளது. புயல் பாதிப்புகள் தொடர்பாக மாவட்ட நிர்வாகத்துடன் இந்த அதிகாரிகள் கலந்து ஆலோசித்து உடனுக்குடன் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள். இது தவிர மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை ஒருங்கிணைத்து விரைவாக பணிகளை மேற்கொள்வதற்கும் இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. அதிதீவிர நிவர் புயல் காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்படுபவர்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்படும் என முதலமைச்சர் வி நாராயணசாமி தெரிவித்துள்ளார். பேரிடர் மேலாண்மை மையத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புயலை எதிர்கொள்ள தேவையான உதவிகளை செய்ய மத்திய அரசு தயாராக இருப்பதாகவும் தேவையான நிதியுதவி வழங்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்திருப்பதாகவும் கூறினார். பாதிப்பு ஏற்படக்கூடிய பகுதிகளுக்கு மின்சாரம் குடிநீர் தடையின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். நிவர் புயல் இன்று இரவு மாமல்லபுரம் காரைக்கால் இடையே கரையை கடக்க உள்ள நிலையில் அதுகுறித்த தகவல்களை அவ்வப்போது தெரிவிக்க சென்னை பொதிகை தொலைக்காட்சியின் செய்திப்பிரிவு மணிக்கு ஒருமுறை சிறப்பு செய்தி ஒளிபரப்புக்கு ஏற்பாடு செய்துள்ளது. வழக்கமான செய்தி அறிக்கைகள் தவிர இன்று காலை 9 மணி, 10 மணி, நண்பகல் 12 மணி, பிற்பகல் 1 மணி, 3 மணி, மாலை 4 மணி, 6 மணி, இரவு 8 மணி, 9 மணிக்கு சிறப்பு செய்திகள் ஒளிபரப்பாக உள்ளன. இந்த செய்தியில் புயலின் போது மாவட்டங்களின் பல்வேறு நிலவரங்கள் குறித்த தகவல்கள் இடம்பெறவுள்ளன. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். இன்னைக்கு பார்ட்டி வேணும், முதல்ல சாம்பியன் கூட செல்ஃபி எடுத்துக்கலாம். ஐடியா, இங்கேயே பார்ட்டி வச்சுக்கலாம். பீட்சா பார்ட்டி ஏ. சரி, கார்டையும் பின்னையும் கூட. ஏன் கார்டு டீடைல்ஸ் நானே தான் போடுவேன். RBI சொல்லுது உங்க பின், OTP, CVV அல்லது இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு யாருகிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. ஆன்லைன் பேங்கிங் உங்க கம்ப்யூட்டர்ல, மொபைல்ல அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல மட்டும் செய்யுங்க. பை கேர்ள்ஸ், எங்க போற கேக்கலையா? நோ ஷேரிங். RBI சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. செய்திகள் தொடர்கின்றன. 3வது சர்வதேச புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முதலீட்டு மாநாடு மற்றும் கண்காட்சியான ரீ இன்வெஸ்ட் 2020 நாளை மாலை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் தொடங்கி வைக்கிறார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகத்தால் நடத்தப்படும் இந்த மாநாடு நாளை முதல் 3 நாட்கள் நடைபெறவுள்ளது. நீடித்த எரிசக்தி மாற்றத்துக்கான புதுமை அம்சங்கள் என்பது ரீ இன்வெஸ்ட் 2020 மாநாட்டின் கருப்பொருளாக உள்ளது. புதுப்பிக்கத்தக்க மற்றும் எதிர்காலத்துக்கான எரிசக்தி வாய்ப்புகள், உற்பத்தியாளர்கள், முதலீட்டாளர்கள் உள்ளிட்டவற்றை மையப்படுத்தி இந்த கண்காட்சி மற்றும் மாநாடு நடத்தப்படுகிறது. பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 75 மேற்பட்ட அமைச்சர்கள், 1000 அதிகமான சர்வதேச தொழில்துறையினர் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியின் மேம்பாடு மற்றும் பயன்பாட்டை உலக அளவில் அதிகரித்தல் மற்றும் சர்வதேச முதலீட்டாளர்களை இந்திய எரிசக்தி துறையினருடன் இணைத்தல் ஆகியவை குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. 2015 மற்றும் 2018 ஆகிய ஆண்டுகளில் நடத்தப்பட்ட முதல் 2 மாநாடுகளின் வெற்றியைத் தொடர்ந்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கான சர்வதேச தளத்தை வழங்குவதற்காக இந்த மாநாடு தொடர்ந்து நடத்தப்படுகிறது. அகில இந்திய பேரவைத் தலைவர்களின் 80வது மாநாட்டை குஜராத்தின் கெவாடியாவில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று தொடங்கி வைக்கிறார். குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவைத் தலைவருமான எம் வெங்கையா நாயுடு, குஜராத் ஆளுநர் ஆச்சாரிய தேவ்ரத், குஜராத் முதலமைச்சர் விஜய் ரூபானி உள்ளிட்டோர் இம்மாநாட்டில் கலந்து கொள்கின்றனர். அரசியலமைப்பு தினத்தை முன்னிட்டு இந்த 2 நாள் மாநாடு நடைபெறுகிறது. மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் நாளை பிற்பகல் காணொலி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றுகிறார். 1921 அகில இந்திய பேரவைத் தலைவர்கள் மாநாடு முதலில் நடத்தப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு இதன் 100வது விழா கொண்டாடப்படுகிறது. தரம் மற்றும் உற்பத்தி திறனை மேம்படுத்துவதில் கூடுதல் கவனம் செலுத்துமாறு தொழில்துறையினரை மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். பல்வேறு தொழில் அமைப்புகளின் நிறுவனர்களுடன் கலந்துரையாடிய அமைச்சர் பியூஷ் கோயல் தரம் மற்றும் உற்பத்தி திறனை மேம்படுத்துவதில் அதிக கவனம் செலுத்துமாறு அவர்களை கேட்டுக் கொண்டார். தரம் மிகுந்த திறமையான உற்பத்தியாளர்கள், விற்பனையாளர்கள் மற்றும் சேவை வழங்குபவர் என்னும் அங்கீகாரத்தை நாடு பெறுவதை உறுதி செய்யும் வகையில் ஒவ்வொரு மாதமும் சில நாட்கள் கலந்துரையாடல்களை நடத்துமாறு தொழில்துறையினர் அமைச்சர் வலியுறுத்தினார். இவை துறை ரீதியாகவோ அல்லது மண்டல அளவிலோ நடத்தப்படலாம் என்று கூறிய அவர், இவ்வாறு கலந்துரையாடல்களை நடத்துவதன் மூலம் முக்கிய தகவல்களையும் அறிவையும் ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்ள முடியும் என்று கூறினார். முக்கிய நிறுவனங்களின் லாபம் 2வது காலாண்டில் உயர்ந்துள்ளதாக குறிப்பிட்ட அமைச்சர், தரம் மற்றும் உற்பத்தி திறனை மேம்படுத்திக் கொள்ள இந்திய தொழில்துறையினர் அதை பயன்படுத்திக் கொண்டதை இது காட்டுவதாக உள்ளது என்று கூறினார். கடினமான காலகட்டத்தில் உறுதியையும் நம்பிக்கையையும் இந்திய தொழில்துறை வெளிப்படுத்தி இருப்பதாக அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார்.
பஞ்சாப் மாநிலத்தின் கபூர்தலா மாவட்டத்தில் உள்ள பக்ராவில் மிகப்பெரிய உணவு பூங்காவை மத்திய உணவு பதப்படுத்துதல் தொழில்கள் மற்றும் வேளாண் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் காணொலி காட்சி மூலம் நேற்று திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், இந்தியாவில் வேளாண் துறை வளர்ச்சியில் பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநிலங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்தார். மத்திய அரசு உணவு பதப்படுத்துதல் துறையின் வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கு என்று பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் கூறினார். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் அக்கட்சியின் தலைவர் சோனியா காந்தியின் அரசியல் ஆலோசகருமான அகமத் பட்டேல் கொரோனா தொற்று பாதிப்பு காரணமாக இன்று அதிகாலை காலமானார். 71 வயதாகும் அகமது பட்டேலுக்கு கடந்த அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி கொரோனா தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டதை அடுத்து வீட்டிலேயே அவர் சிகிச்சை பெற்று வந்தார். பின்னர் உடல்நிலை மோசமடைந்ததை அடுத்து கடந்த 15ஆம் தேதி முதல் தில்லி அருகே குருகிராமில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி இன்று அதிகாலை 3:30 காலமானதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. 1949 குஜராத் மாநிலம் பரூச் என்னும் இடத்தில் பிறந்த அகமது பட்டேலின் இயற்பெயர் அகமது பாய் முகமது பாய் பட்டேலாகும். 1977 முதல் முறையாக பரூச் தொகுதியிலிருந்து மக்களவைக்கு தேர்வு செய்யப்பட்ட அவர் 3 அத்தொகுதியில் வெற்றி பெற்றதுடன் 1993 தற்போது வரை 5 நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராகவும் பதவி வகித்துள்ளார். குஜராத் மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் உட்பட காங்கிரஸ் கட்சியில் பல்வேறு பொறுப்புகளை வகித்துள்ள அவர் அக்கட்சியின் நாடாளுமன்ற செயலாளராகவும் பணியாற்றியுள்ளார். மத்திய பொதுத்துறை நிறுவனங்கள் சிறு குறு நிறுவனங்களிடமிருந்து செய்த கொள்முதல் அளவு கடந்த 6 அதிக அளவு உயர்ந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிறு தொழில் நிறுவனங்களிடமிருந்து இந்த ஆண்டு மே மற்றும் அக்டோபர் மாதங்களுக்கு இடையில் கொள்முதல் செய்த அளவு 2,300 கோடி ரூபாயாக உயர்ந்து 5,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக கூறியுள்ளது. இதேபோல் மாதாந்திர நிலுவைத் தொகையின் விகிதம் 24%லிருந்து 20% குறைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் இறையாண்மைக்கும் பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தல் விளைவிக்கும் 43 மொபைல் செயலிகளுக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. அலி சப்ளையர்ஸ், அலிபாபா, அலி எக்ஸ்பிரஸ், கேம்கார்ட், டேட்டின் ஆசியா, சைனீஸ் கோஷியல் உள்ளிட்ட 43 செயல்கள் நாட்டின் இறையாண்மை மற்றும் பாதுகாப்புக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக புகார் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த செயல்களை தடை செய்வதற்கான உத்தரவை மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் பிறப்பித்துள்ளது. இதற்கு முன்பு கடந்த June 29 59 கடந்த September 2 118 செயல்களையும் மத்திய அரசு தடை செய்தது குறிப்பிடத்தக்கது. தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க தேர்தலில் வெற்றி பெற்ற அனைவரும் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். மாநில செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜுவுடன் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க தேர்தலில் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட தேனாண்டாள் என் முரளி, துணைத்தலைவர் எஸ் கதிரேசன், செயற்குழு உறுப்பினர் உதயகுமார் உள்ளிட்டோர் சந்தித்து மலர்கொத்து கொடுத்து முதலமைச்சரிடம் வாழ்த்து பெற்றனர். கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இதுகுறித்த நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது. கொரோனா தொற்றின் தாக்கம் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் பாதித்து வருகிறது. முகக்கவசம் அணிவது கொரோனா தொற்று பரவலை தடுப்பதில் நல்ல பலனை அளித்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. மூக்கு வாய் போன்ற பகுதிகளை முகக்கவசத்தை கொண்டு நன்கு மூடுவதன் மூலம் கொரோனா பரவுவதை தடுக்க முடியும். பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர் கே கர் சே பஹார் நிகல்னே கி அபி கல்பனா கர்னா பி சஹி நஹி ஹை. எனவே தூர்தர்ஷனின் டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மாஸ்க் அப் இந்தியா இயக்கத்துடன் இணைந்து முகக்கவசத்தின் அவசியம் குறித்தும் முகக்கவசம் மூலம் மூக்கு மற்றும் வாய்ப்பகுதிகளை நன்கு மூடுவதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது. மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கொரோனாவை ஒழிப்போம், முகக்கவசத்தை சரியான முறையில் அணிவோம் என நாம் அனைவரும் முழங்குவோம். மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா. இந்தியாவில் கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்தோர் விகிதம் தொடர்ந்து உயர்ந்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது.
இந்தியாவில் கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்தோர் விகிதம் 93.76% உயர்ந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. ஒரே நாளில் 42,314 பேருக்கு புதிதாக தொற்று ஏற்பட்டுள்ளது. இதுவரை குணமடைந்தோர் எண்ணிக்கை 86,04,955 அதிகரித்துள்ளது. புதிதாக 480 பேர் உயிரிழந்துள்ளனர். மொத்த உயிரிழப்பு 134,218 உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் நேற்று மேலும் 1,910 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளதாகவும் புதிதாக 1,551 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுவரை பாதிக்கப்பட்ட 773,176 பேரில் 749,662 பேர் குணமடைந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தற்போது 11,875 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நேற்று மேலும் 11 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ஒட்டுமொத்த உயிரிழப்பு 11,639 அதிகரித்துள்ளது. மாவட்டத்தை பொறுத்தவரை சென்னையில் 469 பேருக்கு புதிதாக நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. உலக அளவில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 6,86,297 உயர்ந்துள்ளது. 4,15,33,360 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்ததாகவும் 14,13,775 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவில் அதிக அளவாக 1,29,84,137 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அங்கு 2,65,866 பேர் உயிரிழந்துள்ளனர். குணமடைந்தோர் எண்ணிக்கை 76,28,246 உள்ளது. தொடர்வது உலக செய்திகள். ஆப்கானிஸ்தானில் தீவிரவாதிகள் நடத்திய வெடிகுண்டு தாக்குதலில் 17 பேர் உயிரிழந்தனர். பாமியன் நகரில் உள்ள சந்தை பகுதி ஒன்றில் அடுத்தடுத்து 2 குண்டுகள் வெடித்தன. இதில் 17 பேர் உயிரிழந்த நிலையில் 50 மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஆப்கானிஸ்தானில் அரசு படைகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே கடந்த 19 ஆண்டுகளுக்கும் மேலாக சண்டை நடைபெற்று வருகிறது. அமைதி பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தாலும் அவ்வப்போது தீவிரவாத தாக்குதல்கள் தொடர்ந்து வருகிறது. இந்நிலையில் சுற்றுலா நகரமான பாமியன் நகரில் குண்டுவெடிப்பு நிகழ்ந்துள்ளது. இந்த நகருக்கு ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தரும் நிலையில் தற்போது முதன்முறையாக அங்கு குண்டுவெடிப்பு சம்பவம் நிகழ்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு மற்றும் அபுதாபி பட்டத்து இளவரசர் முகமது பின் ஜாகித் அலி நஹ்யான் ஆகியோர் அடுத்த ஆண்டுக்கான நோபல் பரிசுக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளனர். இஸ்ரேல் பிரதமரும் அபுதாபி பட்டத்து இளவரசரும் பிற நாடுகளுடனான நல்லுறவை வலுப்படுத்தும் வகையில் செயல்பட்டதற்காக அவர்களுக்கு இந்த பரிசை வழங்க பரிந்துரைத்திருப்பதாக ஏற்கனவே நோபல் பரிசு பெற்ற லார்ட் டேவிட் ட்ரம்பிள் தெரிவித்துள்ளார். இவர் வடக்கு அயர்லாந்து பிரச்சினைக்கு அமைதியான முறையில் தீர்வு கண்டதற்காக 1998 ஆண்டு நோபல் பரிசை பெற்றவராவார். இவரது பரிந்துரைகளை நோபல் பரிசு குழு ஆய்வு செய்யவுள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள ஜோ பைடனுக்கான சான்றிதழை மெக்சிகன் மாகாண நிர்வாகம் வழங்கியுள்ளது. இந்த தேர்தலில் முறைகேடு நடைபெற்றதாக தற்போதைய அதிபர் ட்ரம்ப் குற்றம் சாட்டி வரும் நிலையில் அவருக்கு இந்த அறிவிப்பு பின்னடைவாக அமைந்துள்ளது. மெக்சிகன் மாகாணத்தின் தேர்தல் முடிவுக்கான சான்றிதழ் வழங்கப்படாமல் இருந்து வந்தது. நீதிமன்றம் வரை ட்ரம்ப் சென்றபோதிலும் அவரது மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்நிலையில் ஜோ பைடன் வெற்றி பெற்றதாக மெக்சிகன் அறிவித்திருப்பது ட்ரம்பிற்கு மேலும் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. இனி தொடர்வது நாளிதழ்களில் இன்று. நிவர் புயலால் தமிழகம் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் உச்சக்கட்ட உஷார் இன்று அரசு விடுமுறை அறிவிப்பு தினத்தந்தி. கொரோனா தடுப்பூசியை பாதுகாப்பாக விநியோகிக்க தயாராக வேண்டும் மாநில முதலமைச்சர்களிடம் பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தல் தினமணி. கனமழையால் சென்னை விமான நிலைய ஓடுபாதையில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் விமான சேவைகள் தாமதம் தினமலர். புயல் மீட்புப் பணிகளுக்கு கடலோர காவல்படை சார்பில் 4 கப்பல்கள், 2 ஹெலிகாப்டர்கள், 3 விமானங்கள் தயார். உயிரிழப்புகளை தடுக்கவும் நடவடிக்கை IG பரமேஷ் தகவல் தினகரன். MSME பிரேரணா திட்டத்தின் கீழ் 1,500 தொழில் முனைவோருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி நடப்பாண்டு நிதியாண்டிற்குள் அளிக்க இந்தியன் வங்கி திட்டம் இந்து தமிழ் திசை.
மீண்டும் தலைப்புச் செய்திகள். நிவர் புயல் அதிதீவிர புயலாக மாறி இன்று இரவு காரைக்கால் மாமல்லபுரம் இடையே புதுச்சேரி கடற்பகுதியையொட்டி கரையை கடக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். புயல் எதிரொலியாக சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் விடிய விடிய கனமழை. தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்க மாவட்ட நிர்வாகங்கள் ஏற்பாடு. நிவர் புயல் பாதிப்புகளை எதிர்கொள்ள தமிழகம், புதுச்சேரி மற்றும் ஆந்திர மாநிலங்களில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் 22 குழுவினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் மட்டும் 12 குழுக்கள் நிறுத்தம். புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் புயல் கட்டுப்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆய்வு. நாடாளுமன்ற சட்டப்பேரவைத் தலைவர்களின் 80வது மாநாடு குஜராத் மாநிலம் கெவாடியாவில் இன்று தொடங்கி வைக்கிறார் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். இரண்டாயிரத்து 2021 ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு இஸ்ரேல் பிரதமர் அபுதாபி பட்டத்து இளவரசரின் பெயர்கள் பரிந்துரை. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் நிவர் புயல் சிறப்புச் செய்திகள் காலை 9 மணிக்கு. வணக்கம்.